ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஜபர்லாக் சைட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன அன்பாக்சிங் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தி அல்வா தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். திருநெல்வேலியிலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அல்வா ஃபேமஸ், ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இருட்டுக்கடை அல்வா, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சாந்தி அல்வா. ஸோ இருட்டுக்கடை அல்வா வந்து நாம அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ணிட்டோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து சாந்தி அல்வா வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோல பாத்திரலாம். எஸ் திஸ் இஸ் சாந்தி அல்வா. இது வந்து பாத்தீங்கன்னா கால் கிலோ டப்பா. ஸோ இதுல வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருட்டுக்கடை அல்வா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கவர் பேக்கிங் தான், இந்த மாதிரி டப்பா கிடையாது, எந்த லேபிளுமே கிடையாது. அவங்க கடை எப்படி லேபிள் இல்லாம இருக்கோ அதே மாதிரி தான் வந்து அவங்க சேல்ஸ் பண்றதும் வந்து எந்த ஒரு லேபிளுமே இருக்காது, பிளெயின் கவர்ல தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனா சாந்தி வந்து அப்படி கிடையாது, முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி தான் வந்து கவர்ல தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனா கவர்ல கூட அவங்களுடைய நேம் வந்து சீல் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து டப்பாவுக்கு வந்து மாறி இருக்காங்க. ஸோ இந்த டப்பாவில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அவங்களுடைய அட்ரஸ் போட்டிருக்காங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி ஸ்வீட்ஸ் ஃபார் குவாலிட்டி ஸ்வீட்ஸ் அண்டு சேவரெட்ஸ். அண்ட் இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. வீட் ஜூஸ், கோதுமை ஜூஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகரு, வனஸ்பதி, கீ, எடிபிள் ஆயில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட். இருட்டுக்கடை அல்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஷ்யூ நட்லாம் கிடையாது. ஸோ சாந்தி அல்வாவில் வந்து கேஷ்யூ நட்லாம் வந்து கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நாம ஓப்பன் பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். 3, 2, 1. எஸ் திஸ் இஸ் ஹல்வா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேஷ்யூ நட் வந்து தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, டப்பாவில் வந்து கொடுத்துருக்க வந்து சூப்பரான ஒரு விஷயம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவும் சாப்பிட போகிறது கிடையாது. ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து இருட்டுக்கடை அல்வா வந்து எப்படி ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டோமோ அதே மாதிரி இதையும் வந்து அந்த பவுலில் எடுத்து வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு பாருங்க, கேஷ்யூ நட். ஓகே, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்ற பார்க்கலாம். வாவ் 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 வாவ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சாந்தி அல்வா வந்து இந்த மாதிரி டைட் இருக்காது. எதனால் இந்த மாதிரி டைட் வந்துருச்சுன்னு தெரியல. ஸோ முன்னாடிலாம் வந்து நான் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டைட்னஸ் இருக்காது, லேசாக வாயில் வச்ச உடனே வந்து அப்படியே கரைஞ்சிரும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து நாம் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பூன் வச்சே கட் பண்ணிடலாம். இருட்டுக்கடை அல்வா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பூன் வச்சு கட் பண்ண முடியாது, ஏன்னா கையில் தான் வந்து எடுக்கணும். இது வந்து ஸ்பூன் வச்சு கட் பண்ணாலே வந்து வருது. ஸோ ஆக்சுவலாக சாந்தி அல்வா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ கொஞ்சம் டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது. ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு சாந்தி அல்வா சாப்பிட்டு. ஏன்னா நம்ம ஊர்லேயே வந்து சுட சுட அல்வா ஈவினிங் டைமில் கிடைக்கும். இங்கே ஒரு அண்ணாச்சி கடை வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட நான் வந்து அல்வா வாங்கி சாப்பிடுவேன், சூடாக இருக்கும். சாந்தி வந்து அதிகமாக வந்து அங்கே போனால் மட்டும் எப்போவாது வாங்கிட்டு வருவேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் டேஸ்ட்டில் வந்து வித்தியாசம் தெரியுது. முன்னாடி இருந்த டேஸ்ட்டு இல்லையா இல்லை வேறு டேஸ்ட்டை வந்து மாற்றிருக்காங்களா அப்படின்றது வந்து அக்யூரேட்டாக என்னால் சொல்ல முடியல, பட் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சாந்தி அல்வாவை பொறுத்த வரைக்கும் வாயில் போட்டவுடனே அப்படியே வந்து கரைஞ்சிரும். இது வந்து நாம் வந்து அந்த பல்ல யூஸ் பண்ண வேண்டியிருக்குது, கொஞ்சம் மென்று தான் சாப்பிட வேண்டியிருக்குது. ஸோ அதுதான் அந்த டைட்னஸ் பார்த்தோன்னே எனக்கு வந்து டவுட் வந்துருச்சு. இருந்தாலும் டேஸ்ட் வந்து பழைய மாதிரி இல்லைனாலும் இது ஒரு புது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. பட் எனக்கு அந்த டைட்னஸ் தான் வந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து சொல்லியிருக்கிற மாதிரி எல்லாமே வந்து இதில் இருக்குது. அதுலேயும் வந்து கேஷ்யூ நட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருட்டுக்கடை அல்வாவில் வந்து அந்த கேஷ்யூ நட் வந்து நமக்கு வந்ததில் இல்லையா இல்லை அவங்க யூஸ் பண்ணுறதே இல்லையா அப்படின்றது தெரியல. பட் சாந்தி அல்வா இஸ் குட். பரவாயில்லைங்க, ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது, இப்போ அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பர்டிகுலராக வந்து இந்த கேஷ் யூனிட் சூப்பராக இருக்குது. இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி பெங்களூரில் இருக்கும்போது சாந்தி அல்வா நாம் எங்கே வாங்கணுங்கிறது தெரியல அப்படின்னாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா
திருநெல்வேலியில வந்து ஜங்ஷன் இறங்கினாலும் சரி புதுப்பஸ்டாண்ட் இறங்கினாலும் சரி எங்க நீங்க இறங்கினாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ணில் ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறது நீங்க வந்து சாந்தி அல்வா சாந்தி ஸ்வீட்ஸ் அப்படின்னு தான் பாப்பீங்க. ஏன்னா அவ்வளவு கடை குறைஞ்சது ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு கடையாவது நீங்க சாந்திங்கிற நேம்ல சாந்தி ஸ்வீட்ஸா இருக்கணும் இல்ல சாந்தி அல்வா அப்படின்ற மாதிரி நேம்ல நீங்க பாத்துருவீங்க. சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சாந்தி அல்வா எது அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இது வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்காக நான் வந்து ஒரு பிளாகே போட்டிருக்கேன். அந்த பிளாக் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த அல்வா வாங்கும் போது சரி இருட்டுக்கடை அல்வாவும் எங்க வாங்கணும் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோல இருக்கு. இருந்தாலும் வந்து இந்த சாந்தி அல்வா எங்க வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜங்ஷன்ல இருந்து இறங்கி வெளியே வர்றீங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு சிக்னல் ஒரு ரோடு, அதுல வந்து ரைட் சைட்ல வரணும். ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து லெஃப்ட் சைட்ல இருந்துச்சு, ரைட்ல வந்த உடனே லெஃப்ட் சைட்ல இருந்தது பஸ் ஸ்டாண்ட்ல. சோ இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து இடிச்சு கட்டிட்டு இருக்கிறதுனால அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல வந்து இந்த அல்வா கடை இருக்கு. சோ செம்மையா வேற லெவல்ல இருக்கு. சாந்தி அல்வா வந்து லிக்யூடாவும் இல்லாம சாலிடாவும் இல்லாம சூப்பரா ஒரு 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 மாதிரியான வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் சாலிட் ஆயிடுச்சு, கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி இருக்கு. மத்தபடி டேஸ்ட் வந்து ஓகே. ஆனா முன்னாடி இருந்த டேஸ்ட் நான் மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் இந்த டேஸ்ட்டும் வந்து ஓகே தான். சாந்தி அல்வா நல்லா இருக்கு. இருட்டுக்கடை அல்வாவும் வந்து செம்மையாக வேற லெவலில் இருந்துச்சு. அந்த வீடியோக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த வீடியோ சாந்தி அல்வா வந்து ஃபைனலாக வந்து நல்லா இருக்கு. திருநெல்வேலியில் ரெண்டு அல்வா தான் பெஸ்ட்டு, இருட்டுக்கடை அண்ட் சாந்தி. ஸோ இருட்டுக்கடையும் பார்த்தாச்சு சாந்தியும் பார்த்தாச்சு. அடுத்து வேற ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராவது இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டே இந்த நம்பரை கொடுங்க. அவங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணட்டும். அவங்களுடைய ஃபுட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ பண்ணலாம். பட் நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறதான் ரிவ்யூ வந்து ஜெனினாக இருக்கும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா எது நல்லா இல்லை அப்படின்றதையும் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபுட் அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூவோட கான்செப்ட். ஸோ வந்து உங்களுடைய முக்கியமாக வந்து குடிசை தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து குடிசை தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்றத வந்து நாம் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி. ஸோ ஆக்சுவலாக அந்த லைட் இது பாருங்க, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷனு. அங்கேருந்து வந்த உடனே ரைட்டில் திரும்பிட்டு லெஃப்ட் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாந்தி அல்வா இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் லெஃப்டில் வந்து மாற்றி வச்சிட்டாங்க. தட் இஸ் சாந்தி ஸ்வீட்ஸ். ஓகே, சாந்தி விகார்.